குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லேஜ் அண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. சிவகாசி அருகே நாரணாபுரம் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ராஜசேகர். இவருக்கு திருமணமாகி மாரியம்மாள் என்ற மனைவியும் 6 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். ராஜசேகருக்கும் மாரியம்மாளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மாரியம்மாள் தனது மகனுடன் அருப்புக்கோட்டையில் உள்ள தாயார் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் ராஜசேகர் பக்கத்து தெருவில் வசிக்கும் வைரப்பிரகாஷ் என்பவருடன் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. மது போதையில் வைரப்பிரகாஷ் ராஜசேகரின் மனைவி குறித்து கிண்டல் செய்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜசேகர் வைரப்பிரகாஷை தாக்கி சட்டையை கிழித்ததாக சொல்லப்படுகிறது. வைரப்பிரகாஷ் கிழிந்த சட்டையோடு தனது வீட்டிற்கு செல்ல வைரப்பிரகாஷின் தந்தை விநாயகமூர்த்தி சட்டை கிழிந்த காரணத்தை கேட்டுள்ளார். ஆத்திரமடைந்த விநாயகமூர்த்தி தன் மகன் மேல் கை வைத்தவனை சும்மாவிடக்கூடாது என கூறி தனது 2 மகன்களையும் கத்தியோடு ராஜசேகரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த ராஜசேகரை 3 பேரும் கத்தியால் சரமாரியாக தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த ராஜசேகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். உடனே விநாயகமூர்த்தி, வைரப்பிரகாஷ், விக்ரமன் ஆகிய 3 பேரும் காரில் தப்பித்துச் செல்ல கே உசிலம்பட்டி பகுதியில் வைத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லேஜ் அண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி.